எல்லாருக்குமே லைஃப்பில் ஒரு ட்ரீம் இருக்கும். ஆனால் அன்றைக்கி நைட் எனக்கு தெரியாது என்னோடய ட்ரீம் நாளைக்கு காலையில் நடக்க போகுதுன்னு. எஸ் ஒரு பீச், அதில் எனக்குன்னு தனியாக ஒரு டென்ட், என்னை சுற்றி மினிமமாக ஒரு க்ரௌட், டென்ட்லேருந்து ஓப்பன் பண்ணோன்னு எனக்கு கிடைக்கிற முதவி இந்த ஷீஷோராக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதான் அன்றைக்கி நடந்துச்சு. அண்ட் ஒரு பெட்டர் டேங்கிறது ஒரு குட் பர்சனை மீட் பண்ணால் போதும் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் பிலீவ் பண்ணுறது. அதுவும் நடந்துச்சு. சார் தமிழ எங்க போன ஜெயிப்பா சார், கேட்க மாட்டோம். தமிழங்கிறது சிங்கம், தமிழங்கிறது சிங்கம். ஸோ கைஸ், எஸ்டர்டே நைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனுஷெல்லாம் 3 மணி வரைக்கும் சும்மா ஃபன் பண்ணிட்டு இருந்தாப்ல, செமையா மியூசிக் போட்டாப்ல நேத்து நைட்டு. ஐ அம் டு இட் ஃபார் பிளாகிங் ப்ரோ. ஓ கூல் கூல் கூல். யா ப்ளீஸ் மிஸ்டர், ஹீ இஸ் ஆஸ்கிங் மை, ஹீ இஸ் ஆஸ்கிங் மை அட்ரஸ். ஆக்சுவலா இன்ஸ்டால போய் அவரோட ப்ரொஃபைல் நேத்து நைட் ஒரு 3.5 மணிக்கு காமிச்சாப்ல மனுஷன். யார் இது? பயங்கர ஃபன்னியா இருந்தது, கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. சோ திஸ் ஆர் தி ஃப்ரெண்ட்ஸ் வி கெட் லாஸ்ட் நைட். ஹீ இஸ் ஃப்ரம் சென்னை. நம்ம தமிழ் தமிழ் தான். ஸோ டென்ஸ் டே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. எக்ஸ்ட்ராடினரி வியூஸ் தாங்க இங்கேருந்து. ஸோ கிட்டத்தட்ட நம்ம இந்த டென்ட்லாம் ஸ்டே பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா காலையில் எழுந்து டென்ட்டை ஓப்பன் பண்ண உடனே நம்ம இமேஜின் பண்ணுற மாதிரி. ஸோ ஷீஷோர், அதாவது பீச்சில் ஓப்பன் பண்ணலாம். இப்போ நம்ம இருக்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோகர்ணா பீச்சில் தான் இருக்கும். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் இயர்லி மார்னிங் நாங்கள் எழுந்து பார்த்த வியூவு, அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது. இங்கே எப்படிப்பட்ட ஒரு வைப் இருக்குன்னு பாருங்கள். பெர் நைட்டுக்கு வந்து 300 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க பெர் டென்ட்டுக்கு. ஸோ பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நியரஸ்ட்டாகவே இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணுறதுன்னா காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரைடில் வந்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சோலோ ரைட் கிடையாது. ஹரி ப்ரோவும் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிருக்காரு, சேனல் நேம் ஹரிசர்ச். மறக்காமல் வீடியோஸ் போய் பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சர்ப்ரைஸ் பண்ணுறீங்க வினய் ப்ரோ, சக்தி ப்ரோ. ஸோ இதுதான் இப்போ நம்ம ரைடிங் டீமு. இதுக்கு மேலே வந்து நம்ம குரூப் ரைட் தான் பண்ண போகிறோம். கோகர்ணா பீச்சில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்தது. இங்கே பாருங்கள் சொல்லுங்க. தமிழ் அந்த வார்த்தையை நம்ம கேட்கும் போது அது வந்து நமக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட். இன்னைக்கு அந்த சந்தோஷத்தை கொடுத்தது இவங்க ரெண்டு பேரும். ஐயா உங்க பேரு? நாகராஜ். நாகராஜ் சூப்பர், செம தமிழ் நேம். உங்க பேர் ப்ரோ? மை நேம் சூர்யா. சூர்யா சூப்பர் சூப்பர் ப்ரோ. ஒரிஜினல் படிக்கும்னா பார்க் வரும். இது 108 இது. இல்ல 54 வேணுமா? 54 கூட இருக்கு ப்ரோ. இது 54 இது. கையில ஹோல்ட் பண்ணும் போதே இதோட கூலிங் வந்து தெரியுது. இது ஒரிஜினல் தான், வெளியில கிடைக்கிறது இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி இந்த மாதிரி படிகம் தான் கடைகள்ல விக்கிறாங்க. ஆனா வந்து இவர்கிட்ட தனியா ஒரிஜினல் படிகம் இருக்கு. ஸோ ஜட போடுறாங்க ப்ரோ. அவருமே வந்து பாத்தீங்கன்னா பைக்கர் தான். காமிக்கிறாருங்க. இது தெரியல ப்ரோ, கேமரா மிரரா தெரியும். சுகோ வாட்ச் தி மிரர். பைக் அங்க இருக்கு, போய் மிரர்ல பார்க்கணும். தேங்க் யூ ப்ரோ. சோ இவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா பைக்கர்ஸ் தான்.
bro. You look awesome, bro. Thank you, bro. Now see. இவருங்க ஃப்ளவர் மாதிரி வச்சிருக்காங்க அழகா ப்ரோ சார்ஜ் ஆகும் ப்ரோ இருக்கு எல்லாம் சார்ஜ் ஆகும் எக்ஸ்பிளைன் பண்றீங்க சார்ஜ் ஆகும் ட்ராவலிங் எவ்வளோ ஒரு ஃபன்னியான விஷயம்னு பார்த்துக்கோங்களேன். வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் இது ஏன் உலகம்னு நினச்சிட்டு இருப்போம், ஆனால் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் இது எல்லாரோட உலகம்னே நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ சீக்கிரம் ஒரு இடம் நம்மளை அடாப்ட் பண்ணிக்கும். மிஸ் யூ கோகர்ணா. கைஸ் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டரோட இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆச்சு. வருண் ப்ரோ அண்ட் சக்தி ப்ரோ அண்ட் ஹரி ப்ரோ, ஹரி ப்ரோ நானும் கொலாப் பண்ணிக்கிறோம் அப்படி தான் சொல்லிக்கிட்டோம். ஆனால் கொலாப்பாக என்னங்கிறது வீடியோ வரும்போது தான் தெரியும் என்ன கந்தரகோளம் பண்ணி வச்சுருக்கோன்ட்டு. லெட்ஸ் கோ கைஸ், பைக்கில் கண்டினியூ பண்ணுறேன். ஸ்க்ரூ ட்ரைவராக இல்லை ப்ரோ, அந்த கிட்டு தான் இருக்கும். கிட்டு 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 பைக்கில் வரும்ல அந்த கிட்டு, ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர். ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கான்னு தெரியல, பட் ஆனால் த்ரீ ஸ்டார் பின்னு மட்டும் இருக்கும். என்ன செய்யும் ஸோ ஓகே கேஷ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணிடுச்சு கேஷ். டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 1:30. இன்னும் எப்படியும் வந்து 20 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து. ஸோ எப்படியுமே நம்ம ரீச் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ரீச் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து இன்னொரு 20 to 30 minutes ஆகிடும். இந்த டென்ட் ஹவுஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அந்த ஆம்பியன்ஸு இது எல்லாமே அவ்வளோ பயங்கர பாசிட்டிவான வைபாக இருந்துச்சுங்க. ஸோ குரூப் ரைடு ஒரு சந்தோஷங்க, சோலோ ரைடு வந்து ஒரு விதமான சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான், குரூப் ரைடு அது ஒரு தனி விதமான சாட்டிஸ்ஃபேக்ஷன். சோலோனா நம்ம காட்டின இடத்துல விழுந்துக்கலாம், நீட்டின இடத்துல படுத்துக்கலாம். குரூப் ரைட்னா அப்படி கிடையாது, நம்மளை தனியாக விட மாட்டாங்க. ஸோ எதுனாலும் நமக்காக ஒரு கூட வந்து ஒரு டீம் இருக்கும், நமக்கு எந்த ப்ராப்ளம்னாலும் கூட நின்று சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு லவ் இருக்கும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் எல்லாருக்கிட்டையுமே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோகர்ணா டூ மிர்ஜோன் ஃபோர்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். இந்த சினாரியோ பாருங்கள், இது ஃபுல்லாகவே வந்து நமக்கு அந்த ஐலாண்டோட ஃபீலை தான் கொடுக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு சின்ன சின்ன வில்லேஜஸை நம்ம கிராஸ் பண்ணி தாங்க போயிட்டுருக்கோம் இந்த ரூட்டில், அதுவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி சினாரியோஸ்லாம் நம்ம வில்லேஜஸ் வந்து ரொம்ப ரேர்கேஸ் சினாரியோவில் தான் பார்ப்போம். மாடுங்க பாருங்கள், கேட்டால் என் இடத்துல தான்டா நீ போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லுவோம். அது இப்போ பார்த்தீங்கன்னா ஹரி ப்ரோ வந்து எங்கேயோ மிஸ்ஸிங், அவர் வரணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிருக்கோம். இப்போ தாங்க கேதர் பண்ணிட்டு இருக்கோம் எங்கே இருக்காருன்ட்டு. ஆக்சுவலாக குரூப் ரைடில் வந்து இதுதான் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம், ஏன்னா எல்லாமே குரூப்பாக ரைட் பண்ணோம். அதுதான் நானும் சொன்னேன், அதுக்கு தான் நான் சொன்னேன் சப்பாத்தி வாங்கிக்கலாமான்னு கேட்டேன். நீங்கள் தான் இதுக்கு தான் ஆள் ப்ரோ, வீட்டிலேருந்து கிளம்புன அன்றைக்கி அம்மாங்கிட்ட ஆள் ஆளுக்கு 2 டப்பா புளி சாதம் கட்டிட்டு வந்திருந்தீங்கன்னா 4 நாள் ட்ரிப்புக்கு பிரச்சனையே இருந்திருக்காது. ரோட்ஸ் எல்லாம் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது. டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2:00. நம்ம வந்து மிர்ஜான் ஃபோர்ட் விசிட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு 1/2 hour மேக்ஸிமம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு டீட்டெயிலாக எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளம்பி திரும்பி இதே ரூட்டில் சேம் ட்ராவல் பண்ணிவிட்டு நம்ம வந்து கோவா போகணும். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிர்ஜான் ஃபோர்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இதோட ஹிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ஹிஸ்ட்ரிங்க. அதை நம்ம வந்து முதல்ல நான் ஃபோட்டோட வியூ காமிக்கிறேன், அதை நீங்களும் பார்த்து ரசிங்க. அதுக்கப்புறம் வந்து நான் இதோட ஹிஸ்ட்ரியை கண்டினியூ பண்ணுறேன். கண்டிப்பாக விசிட் பண்ண வேண்டிய நம்ம ஒரு இடம் தான். பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது ஸ்ட்ரைட்டன்ட்டு. மிர்ஜான் ஃபோர்ட் 1600களில் கட்டப்பட்ட ஒரு கோட்டை தான். இந்த கோட்டையை ஆண்டது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன பைரவ தேவி அப்படிங்கிற ஒரு மகாராணி தான் இந்த கோட்டையை ஆண்டு வந்திருக்காங்க. பார்க்குறதுக்கு சிவலிங்க வடிவத்தில் இருக்கும், ஆனால் இதனுடைய கட்டமைப்பு வந்து ரொம்ப பிரமிப்பான ஒரு கட்டமைப்பு தான்.
ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த புல்லினுடைய கலர் வந்து மழை காலத்தில் பச்சை பசேன்னு மாறும். அப்போ இந்த கோட்டையினுடைய பரிமாணமே வேறு மாதிரி இருக்கும். இந்த கோட்டையினுடைய நுழைவாயில் முக்கியமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கோட்டைக்குள்ளே நுழையும் போது நமக்கு நேராக போகிற மாதிரி இருக்கும், ஆனால் கோட்டைக்கு வந்து வலது பக்கம் திரும்பி நம்ம போக வேண்டியதாக இருக்கும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோட்டையினுடைய நுழைவாயிலில் நம்ம நுழைஞ்ச உடனே நம்ம நடந்து போகிற பாதை வந்து பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும். இதனுடைய வியூகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர் காலங்களில் போர் வீரர்கள் வந்து இதுக்குள்ளே அவங்கள தாக்கிறதுக்கு முற்படும் போது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நிறைய பேர் உள்ளே வர ஆரம்பிப்பாங்க. ஆனால் அவங்களுடைய பிரதான நுழைவாயில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இந்த கோட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா லேட்ரேட் அப்படிங்கிற ஒரு கல்லால் கட்டப்பட்டிருக்கு. இன்றைக்கி நான் நிறைய யூடியூப் சேனலில் பார்த்துட்ருக்கேன், இந்த லேட்ரேட் கற்கள் வந்து ரொம்ப நவீன டெக்னாலஜியை பயன்படுத்தி வீடை குறைவான விலையில் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்திகிட்டு இருக்காங்க. ஆனால் 1600களிலேயே இந்த கோட்டைகள் எல்லாம் லேட்ரேட் கல்லால் தான் கட்டியிருக்கிறாங்க. இப்போ வாங்க நம்ம முன்னாடி இருக்கிற நுழைவாயில் பார்ப்போம். இப்போ இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு கோட்டையினுடைய எழில் மிகு அழகு வந்து நமக்கு கிளியராக தெரியும். இப்போ நம்ம கோட்டையினுடைய நுழைவாயில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த நுழைவாயில் எவ்வளோ குறுகலாக இருக்குன்னு பாருங்கள். இதுக்குள்ளே ஒரே நேரத்தில் ரெண்டு பேருக்கு மேலே வர முடியாது. அப்போ கும்பலாக படை வீரர்கள் இந்த லெவலுக்கு வந்தால் கூட உள்ளே ஈஸியாக அவங்களால நுழைய முடியாத மாதிரி தான் இந்த கோட்டையினுடைய பிரதான நுழைவாயில் இருக்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் டனல் மாதிரி. எந்த அளவுக்கு பாதுகாப்பு மீது அக்கறை கொண்டு ஒரு கோட்டையானை கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். இது வந்து கிணறு கோட்டையில், இதே மாதிரி 11 கிணறுகள் இந்த கோட்டையை சுற்றியும் அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஒன்று தான் வந்து கண்டறியப்பட்டு இன்றைக்கி பராமரித்து வச்சுட்டு வராங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கோட்டையினுடைய கண்காணிப்பு சுவர். இதே மாதிரி கோட்டையை சுற்றி 4 மூலைக்கும் 4 இருக்குது. இந்த கோட்டையினுடைய மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா 11 ஏக்கர். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் துப்பாக்கிக்கான துளை. கோட்டையை பாதுகாக்கிறதுக்காக வீரர்கள் அங்கே துப்பாக்கி ஏந்தி பாதுகாத்துட்ருப்பாங்க. இது வந்து அந்த காலத்தில் ப்ரேயர் ஹாலாக இருந்ததாக சொல்லப்படுது. நம்ம ஆர்கியாலஜி கண்டுபிடிச்சபடி எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு பாருங்களேன். இது வந்து இடிபாடிகள் மாதிரி நமக்கு தெரியுது, ஆனால் இதுக்கு பின்னாடி அவ்வளோ பாதுகாப்பு விஷயங்களை அவங்க யோசித்து நம்ம முன்னோர்கள் எந்த அளவுக்கு திறம்பட வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இந்த கோட்டையினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, இங்கேருந்து சுற்றுவட்டார பகுதியில் விளையிற பெப்பர் பாக்கு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கப்பல் மூலயமா ஐரோப்பிய கண்டம் வரைக்கும் பண்ணியிருக்கிறாங்க. அன்னைக்கு இருந்த அந்த சின்ன பைரவ தேவி அப்படிங்கிற குயின், அவங்களுக்கு போர்ச்சுகீசியர்கள் கொடுத்த பட்டம் வந்து பெப்பர் குயின் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வந்து போர்ச்சுகீசியர்கள் கொடுத்துருக்குறாங்க. கேட்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்குல்ல. கண்டிப்பாக கோகர்ணா போனீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் நைட் லைஃப் இந்த மிர்ஜான் ஃபோர்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இதுதான் கைஸ் மிர்ஜான் ஃபோர்ட்டு. உண்மையிலே வந்து கண்டிப்பாக கோகர்ணா வந்தீங்கன்னா பீச்சு, நைட் லைஃபு, பார்ட்டி இதையெல்லாம் தாண்டி கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள் இந்த மிர்ஜான் ஃபோர்ட்டை விசிட் பண்ணுங்கள். இதோட ஆர்கிடெக்சரே வந்து அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கலைநயத்தோடு செஞ்சுருக்கிறாங்க. இன்னும் உள்ளே போய் விசிட் பண்ண முடியல, அதுதான் ஒரு சின்ன வருத்தம். அதுக்கான வாய்ப்பும் கிடச்சதுன்னா கண்டிப்பாக திரும்பி நான் இன்னொரு முறை வந்து பார்க்க தான் போகிறேன், ஏன்னா ஐ எம் டோட்டலி இம்ப்ரெஸ்ட். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நானும் உங்கள் மலைக்காட்டு ராஜா. பாய் பாய், லவ் யூ ஆல், டேக் கேர் கைஸ்.